ராஜாவை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ராஜாவை பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு ட்விட்டரை போட்டுட்டு ஓடி ஒழிஞ்சிட்டவங்க வந்து வலிமை உள்ளவர்கள், ஆண்மை உள்ளவர்களா? ஏற்கனவே அவருடைய வலிமை என்ன, அவருடைய ஆண்மை என்னன்றதெல்லாம் நிச்சயமாக நீங்களே வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஒரு ட்விட்டரை போட்டுட்டு ஓடி ஒழிஞ்சிட்டவங்க வந்து வலிமை உள்ளவர்கள், ஆண்மை உள்ளவர்களா? கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டவர்கள் ஆண்மை உள்ளவர்கள், வலிமை உள்ளவர்களா? அதை யோசிக்கணும். அதனால் வந்து இது ஆண்மையான அரசாங்கம், இது ஆண்மையான கட்சி. சொல்லப்போனால் காங்கையும் காளைகள் போல 1.5 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இந்த காங்கையும் காளைனா புரிஞ்சுப்பீங்க, எவ்வளோ ஆண்மை உள்ளது, எவ்வளோ வலிமை உள்ளது, அதெல்லாம் வந்து அவருக்கு தெரியும் அவருக்கு. அதனால் விளம்பரத்துக்காக அவர் அது சொன்னால் நிச்சயமாக அந்த சொற்றொடர் வந்து அது அவருக்கே தான் பொருந்தும். ஏன்னா அவர் கடந்த காலத்தில் அவர் தான் அந்த மாதிரி நடந்திருக்காரு. ட்விட்டரை போட்டுட்டு போய் அட்மின் போட்டான்னு சொல்லிவிட்டு அப்படியே பல்டி அடிச்சுது, அது ஆண்மை உள்ள செய்யலாம். சரி, அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போய் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி கூனி குறிக்கு நின்னது, அது ஆண்மை உள்ள செய்யலாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து தன்னை முதல்ல வந்து முதுக திருப்பி பார்த்துக்கணும். ஆண்மையுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து உரசி பார்க்கக்கூடாது. அதனுடைய இதை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணக்கூடாது. காங்கையும் காலையை டெஸ்ட் பண்ணால் என்ன ஆகுன்றது தெரிஞ்சுங்க. அதே போல் இளங்கன்று பயமறியாக சொல்லுவாங்க, இந்த ஐடி விங் சொன்னார் அவர், அதான் அவரை பேரே எனக்கு தெரியாது, ஐடி விங்னு தான் சொல்கிறேன் நான். இளங்கன்று பயமறியாக சொல்லுவாங்க, அம்மா என்கின்ற அந்த மாபெரும் தலைவர் இயக்கத்தினுடைய இயக்கத்தை கட்டி காத்து இந்தியா முழுமைக்கு வந்து ஏறெடுத்து பார்க்கின்ற ஒரு மாபெரும் தலைவராக உள்ள நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களை, அந்த முந்தானியை தானே, அம்மாவுடைய முந்தானியை தானே அன்றைக்கி வந்து எல்லா லீடர்ஸை வந்து வீட்டில் வந்து பார்த்தாங்க. அந்த ஐடி விங்க தெரியாது அன்றைக்கி யார் வந்து வீட்டாண்ட வந்து அன்றைக்கி காவல் காத்திருந்தது, அன்றைக்கி எல்லாம் யார் வந்து காவல் காத்திருந்தது, இதெல்லாம் வந்து முந்தானையை பிடிச்சிட்டு அன்றைக்கி வரலையே அன்றைக்கி. அதனால் இது வந்து இளங்கன்று பயமறியாத வரலாறுலாம் தெரியாதுன்ற அடிப்படையில் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை ஏமாத்தின்னு தெரிய வேணும்.